ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரமான உணவுகளை ரொம்ப பிடிக்குமா? உங்கள் உணவுகளில் சிறிது காரத்தை அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு பச்சை மிளகாய் சரியான பொருளாக இருக்கும். சமைக்கும்போது பச்சை மிளகாயை சேர்க்கறதுனால அது உணவிற்கு ஒரு தனிச்சுவையை தருவதோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கும். இவ்வளவு நன்மைகளை தன்னுள்ள கொண்ட பச்சை மிளகாயை அன்றாட உணவுல சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவுக்கு காரத்தை அளிக்கும் பச்சை மிளகாய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல இருந்து மலச்சிக்கல்ல இருந்து விடுவிப்பது, எடையை குறைக்க உதவுவது என்று பல நன்மைகளை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாயில் கலோரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே சமயத்தில் கொழுப்பு இல்லாத உணவுப் பொருளும் கூடுதலாக இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ட்டுகளும் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. சரி, பச்சை மிளகாயை தினமும் ஒன்று சாப்பிட்றதுனால இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்த உணவுகளை சாப்பிட்றதுனால நம்மளோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத இன்றைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பச்சை மிளகாய் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவுப் பொருள். ஏன்னா இதில் கலோரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் இது உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். மெட்டபாலிசம் அப்படின்ற செயல்முறையில் தான் உணவுகளானது உடலுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றப்படுது. இந்த செயல் நடக்கும்போது கலோரிகள் இழக்கப்படுது. இது உடல் எடையை குறைக்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். பச்சை மிளகாயில் பீட்டோ கரோட்டின் அதிக அளவில் இருக்குது. இது இதய செயல்பாட்டை முறையாக பராமரிக்க உதவும். இதன் விளைவாக இதய நோயோட அபாயங்களும் நமக்கு குறையும். பச்சை மிளகாயில் கேப்சைசின் இருக்குது. இது ஜவ்வுகளிடையே இரத்த ஓட்டத்தை தூண்டி உடலில் உற்பத்தியாகும் சளியை இலக செய்யுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பச்சை மிளகாய் சளி ஜலதோஷத்திற்கு காரணமான தொற்றுகளை அழிக்கிறதுக்கு உதவி செஞ்சு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். பச்சை மிளகாயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்குது. இந்த பச்சை மிளகாயை ஒரு டப்பாவில் போட்டு மூடி குளிர்ச்சியான இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள வைட்டமின் சி நீடித்து இருக்கும். சர்க்கரை நோய் இல்லாதவர்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அப்படிப்பட்ட சர்க்கரை நோய் கொண்டவர்கள் பச்சை மிளகாயை உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் பராமரிக்கலாம். இருந்தாலும் சர்க்கரை நோய்க்கான மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது பச்சை மிளகாயையும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தோட சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் பச்சை மிளகாயோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்த்தோம். ஆனால் அதோட பக்க விளைவுகளையும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இது பச்சை மிளகாய்க்கும் பொருந்தும். பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய எரிச்சல் ஃப்ளேவர்கள் தீவிரமான நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் திறன் கொண்டவை. அதோடு பச்சை மிளகாயை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது கடுமையான எரிச்சலோட வலியை உண்டாக்குவதோடு உடலில் அலர்ச்சி இல்லைன்னா காயங்களை உண்டாக்கிறோம். நீங்கள் பச்சை மிளகாயால் செரிமான பிரச்சனையை சந்தித்து தொடர்ந்து பச்சை மிளகாயை சேர்த்த உணவை சாப்பிடும்போது அது நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும். நீங்களும் பச்சை மிளகாயோட நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.